நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் பாத்தீங்கன்னா, குழந்தைகளை திறம்பட வளர்க்க 5 வழிகள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பாத்தீங்கன்னா, தன்னோட குழந்தைங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வரணும், அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மற்ற குழந்தைகளை போல இவங்களும் நல்லா பேசணும் பழகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒரு பாடல்கள் எல்லாம் இருக்கும். எந்த குழந்தைக்கும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்னாங்க. அது அன்னை வளர்ப்பு நிலைன்றது பெற்றோர் வளர்ப்பு நிலைன்னு சொல்லிட்டுதான் இன்னும் சரியா இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து சரியான விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களும் சரியா நடந்துப்பாங்க. அதனால நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டில் எடுத்துருங்க. ஏன்னா எல்லாரும் பண்ற தப்பு இதுதான். அதனால இதை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைகளை ஒரு ஜீனியஸா நீங்க வளர்க்க முடியும்ன்றதுல கன்ஃபார்மா நீங்க சொல்லிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ஊமை, நான் யார் அப்படின்றத உங்க குழந்தைக்கு கத்துக் கொடுங்க. உங்க குழந்தை வந்து நான் யாருன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க மத்தவங்க கிட்ட நல்லா பழக முடியும். இப்ப ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஆண் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், நீ ஒரு ஆண் மகன், நீ இப்படி இருப்ப, உன்னோட உடல் வாக்குகள் இப்படி இருக்கும், இது மாதிரிலாம் நீங்க சொல்லி அவங்களை பழகப்படுத்தீங்கன்னா, நீ ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஒரு பெண் குழந்தையோ இல்லை பெரிய ஆளுங்களையும் நீங்க பார்க்கும்போது, நீ இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்க ஒரு ஆண் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு பெண் குழந்தைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் டச் பேட் டச், இந்த ரெண்டு விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க. இப்போ ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும். நீங்க இதை ஒரு விஷயம், இதை நீங்க புரிய வச்சாலே இந்த முதல் பாயிண்ட்ன்ற ஊமைன்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல நிறைய தப்புங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம குழந்தை பருவத்துல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாதான் பெரிய வயசுல அவங்க சரியா நடந்துப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாலியல் கல்வின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா எல்லாருக்கும் சொல்லித்தரதில்லை. அதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு நீங்க அன்பான வழிகளில் நீங்களே புரிய வைக்கலாம். நீங்க புரிய வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலம் மிகப்பெரிய சிறப்படையும். அதனால பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே தொடக்கூடாது அங்கே தொடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க. இதை மாதிரி ஒரு பருவநிலை மாற்றங்கள் ஏதாவது ஏற்படும் போது, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட, பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்க, ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போதே அவங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு பிஹேவ், உங்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கத்துக் கொடுங்க. திருக்குறள்ல பாத்துருப்பீங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு அப்படின்னு. ஏன்னா அது ஒழுக்கத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த ஒழுக்கத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் நீ சரியா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு கத்துக் கொடுங்க. வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லி வரவேற்க கத்துக் கொடுங்க. வர்றவங்க வந்து உங்களை வந்து ஒரு மேல் இடத்துல வச்சு பார்ப்பாங்க, பரவாயில்ல இவர் இப்படி வளர்ந்துருக்காரு தன்னோட குழந்தைய அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சின்ன வயசு குழந்தையா இருக்கும், வாங்க வணக்கம் உள்ள வாருங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க உள்ள போகும்போதே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வளர்த்துருக்கீங்க அப்படின்ற உங்க வளர்ப்பு மேல உங்களுக்கு பெருமை இருக்கும், உங்க குழந்தைங்க மேல ஒரு பெருமை இருக்கும். அதனால வரவங்களை அன்போட வரவேற்க செய்யுங்க. இது வந்து மிகப்பெரிய பாயிண்ட். இது அடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களோட பெற்றோர்களும் சரி, உங்களோட மனைவியோட பெற்றோர்களும் சரி, அவங்க தாத்தா பாட்டின்னு இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப மனைவியோட பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா கணவனுக்கு பிடிக்காது, கணவனோட பெற்றோர் பாத்தீங்கன்னா மனைவிக்கு பிடிக்காது, இப்ப கணவனோட பெற்றோர்களே கணவனுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களை வந்து அவங்களோட அன்பை நீங்க சேகரிச்சாதான் ஃபியூச்சர்ல உங்களை அன்பா வச்சுக்கிறதுக்கு உங்க குழந்தைகளுக்கு தெரியும். அதனால எப்பவுமே வந்து பெரியோர்களை வந்து மதியுங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு எப்படி உங்க குழந்தைகள் எதிர்காலமோ, உங்களோட உங்க குழந்தைகள் தான் உங்களுக்கு லைஃப்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க லைஃபா இருக்கலாம், ஆனா உங்களோட அவங்களோட பேரன் பேத்திகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே. அந்த பேரனோ பேத்தியோ அவங்க கிட்ட வந்து பழகணும் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா நீங்க போட்டிருக்க ஒரு சண்டையினால அவங்களும் இவங்களும் பேசினா பிரச்சனை ஆகும். அதுதான் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் வந்து உங்களோட பெற்றோர்கள் கிட்ட போய் பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி மறந்துட்டீங்க, சரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் போகும், பரவாயில்ல நம்ம பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்க. அதுதான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு பகை கூட்டி வரவு அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஏன்னா நீங்க வயசானவங்களை எப்பவுமே ஒதுக்காதீங்க,
ஏன்னா உங்க மனைவி நீங்க வீட்டுல வச்சுட்டு போவீங்க, நீங்க எங்கேயாவது வெளில போகும்போது அவங்க தனியா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா பெற்றோர்களை விட்டுட்டு தனி கொடுத்தனும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க இதை மாதிரி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க கனவு கூட கணவன் மனைவி உங்க சண்டை எப்படி இருக்குதோ எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா அவங்க தாத்தா பாட்டின்றது கம்பல்சரி, அவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து பேக் போனா இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய பேக் போனா இருக்கிறது தாத்தா பாட்டி தான். அதனால இவங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்க கூடயே வச்சுக்கோங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டாக் கேர்ஃபுல்லி, இது மூணாவது பாயிண்ட். இது இப்போ இந்த மூணாவது பாயிண்ட்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்களோட குழந்தைகளோட மூளையானது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எம்டியா இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைன்னு போய் இப்பதான் வளரப்போகுது, அதோட மூளையோட சேகரிப்பு திறன் வந்து வேகமா இருக்கும். அதனால நீங்க எந்த வார்த்தையை பேசினாலும் அவங்களால டக்குன்னு அவங்கள கேதர் பண்ணிப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு தப்பான வார்த்தைகளையும் பேசிடாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா பேசுங்க. ஏன்னா நீங்க தான் அவங்களோட ரோல் மாடல், நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் அவங்களும் நடந்துப்பாங்க. நீங்க உங்க பெற்றோர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே தான் உங்ககிட்டயே நடந்துப்பாங்க. நீங்க எதனா ஒரு சாதனையாளரவோ எதனா ஒரு பாட்டுலயோ இல்ல விளையாட்டுலயோ எதனா ஒரு வீரரா இருந்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால நீங்க வந்து உங்க குழந்தைய எப்படி வைக்கணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு எம்டி பாத்திரம் மாதிரி, ஒரு காலி பாத்திரத்துல எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடும்போது அது பாட்டு சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்க எடுக்க முடியாது. இந்த பாத்திரம்ன்றது ஒரு வேக விதமான பாத்திரம், இதை எடுக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த குழந்தையோட மூளைன்றது காலியா இருக்கும். அதனால நீங்க ஃபில் பண்றது வந்து ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளா கத்துக் கொடுங்க, நல்ல ஊக்குவிப்பு விஷயங்களை பேசுங்க, நல்ல நல்ல கருத்துக்களையே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நல்ல நல்ல படங்களை போட்டு காட்டுங்க, பாடல்களை போட்டு காட்டுங்க. இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச் டு பிளானிங், இது நாலாவது பாயிண்ட். பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத நீங்க கத்துக் கொடுங்க. அவங்களுக்கு இந்த பிளானிங் தான் அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இந்த நீங்க திட்டமிட கத்துக் கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவங்க நீங்க திட்டமிட கத்துக் கொடுத்தாதான் அவங்க எப்படி எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நீங்க பாரதியார் பாட்டு ஒண்ணு பார்த்துருக்கீங்க, குழந்தைகளுக்காக அது காலை எழுந்த உடன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தப்படுகிற பொருள் பாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் எதுக்காக காலை எழுந்த உடன் படிப்பு அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க இதுதான் மெயினா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். குழந்தையோட மூளையானது காலையில எழுந்த உடனே, குழந்தையோட மூளை கிடையாது யாரோட மூளையா இருந்தாலும் சரி, காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிரெயினும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைம்ல நம்ம எதை நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோமோ அது அப்படியே செட் ஆகிட்டே இருக்கும். நம்ம காலையில இப்ப குழந்தைங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க என் குழந்தைலாம் நாலு மணிக்கே எழுந்துச்சிருது அப்படின்னு, நாலு மணிக்கு எழுந்து உச்சா போயிட்டு போய் தூங்குறது கிடையாது குழந்தைங்களுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க சொல்லுங்க. அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க சொன்னாலும் நீங்க குழந்தை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் அம்மா அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தூங்கி இருந்தாலும், அப்பா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா தூங்கிட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு உறுத்தல் இருக்கும். டாடி மட்டும் தூங்குறாரு, மம்மி மட்டும் தூங்குறாங்க அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளோட சேர்ந்து அவங்க கூட படிக்க கத்துக் கொடுங்க. நீங்க காலையில எழுந்து படிக்க கத்துக் கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க தான் பாத்தீங்கன்னா ரேங்க்ல டாப்பரா வருவாங்க. ஏன்னா காலையில படிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே அவங்க மைண்ட்ல இமீடியட்டா செட் ஆயிடும். ஸ்கூல்ல வந்த உடனே எழுத சொல்றது அப்படின்ற வேலையை வச்சுங்க, படிக்க சொல்ற வேலையை மட்டும் அப்ப கொடுக்காதீங்க. எழுதுறத மட்டும் வச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா விளையாடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா விளையாடுறதுன்னா வீடியோ கேமோ இல்ல மொபைல்லயோ வச்சு விளையாடுறதுன்னு நினைக்கிறாங்க. அந்த விளையாட்டு கிடையாது. உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங், கிரிக்கெட்டு, கபடி இந்த மாதிரி வெளியில போயிட்டு விளையாடுற மாதிரி டான்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உடல் பலத்தை கொடுக்கும். இந்த உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் அவங்களோட எந்த நோய் வாய்ப்பாடும் இல்லாம உங்க குழந்தைகள் நினைச்ச சாதனைகளை அடைய முடியும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வரும். முதல்ல உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கனவை விதைங்க, எப்போ என்ன ஆக போகிற நீ அப்படின்னு கேளுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு ஆப்ஷனை கொடுங்க. நீங்கள் அஞ்சு ஆப்ஷன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு தான் அந்த அஞ்சு ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீ விவசாயி ஆக போறியாப்பா அப்படின்னு கேளுங்க.
அதுக்கப்புறம் நீ போலீஸ் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, டாக்டர் ஆக போறியா, அந்த மாதிரி வக்கீல் ஆக போறியா அப்படின்ற மாதிரி, இல்லை நான் செய்யற வேலையை செய்ய போறியா அப்படின்ற ஒரு அஞ்சு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அஞ்சு ஆப்ஷன்ல வந்து ஏதாவது ஒரு இதை செலக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, போலீஸ்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுப்பா, உங்களுக்கு ஒரு நாள் கூட லீவ் இருக்காது, இதை மாதிரிலாம் நீ பண்ணணும், நீ எந்த மக்களுக்காக சேவை செய்யறதுல முழு தீவிரமா இருக்கணும், அந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலையும் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன அஞ்சு இதுலையும் பாத்தீங்கன்னா, அந்த அஞ்சு இதுக்கான உங்களோட நல்லது கெட்டதுல நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க, அந்த அஞ்சு நல்லது கெட்டதுகளை நீங்க புரிய வச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுங்க. அதுல ஒரு ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா, இல்ல நான் விவசாயி ஆக போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இல்லப்பா நீ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க அவங்கள மாத்தறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, இவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு அஞ்சு சாய்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அஞ்சு சாய்ஸ் கொடுக்கும்போது இதுல ஏதாவது ஒண்ணு தொடு அப்படின்ற மாதிரிதான் நீங்க இருக்கு. அதனால வந்து எப்பவுமே அஞ்சு சாய்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா, அந்த அஞ்சு சாய்ஸ்ல அவங்க எதை செலக்ட் பண்றாங்களோ அதுக்கு ஆறுதல் கொடுத்து நீங்க அதை மோட்டிவேட் பண்ணி அந்த அந்த ஒரு சாதனையை அவர் முறியடிக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து அவர் ஊக்குவிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு ஒரு வாட்டியும் நீங்க அவருக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க வந்து மிகப்பெரிய அளவுல சாதிப்பாங்கன்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை.